சோ ஹலோ கைஸ் நான் உங்க ஆர்பிகே ஒரே ஒரு நிமிஷம் கீபோர்ட உள்ள தள்ளிற ஹலோ கைஸ்னும் போது அது பறந்தற போது சோ இனி இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்துல நம்ம கர்ணர் எப்படி தானமா பண்ணிக்கிட்டு இருந்தாரோ இந்த காலத்துல நம்ம மிஸ்டர் பீஸ்ட் ஆனா அவருக்கு ஈக்குவலா வந்தவங்க தான் நம்ம எபிக் கேம்ஸ் எபிக் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கேமர்ஸ் வயித்துல பால் இல்ல மில்க் ஷேக்கும் ஃப்ளேவரே கலந்து ஊத்துறாங்க நல்லா சாக்லேட் ஸ்ட்ராபெரினே ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாலு நல்ல கேம்ஸா வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் ஒரு கேமும் ஏத்தி இன்னும் விளாட்ல ஜிடிஏட முன்னின்றது சோ இவங்க வந்து எபிக் கேம்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கேமா கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயே சில பேர் வந்துட்டு ஏன் ப்ரோ ஆர்டிஆர் தரலாம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க சாவு அடிக்கிறாங்களே முதல்ல எபிக் கேம்ஸ்லாம் என்ன முதல்ல எதுக்கு வந்து இவங்க கேமை ஃப்ரீயா தராங்க கேமை ஃப்ரீயா தரதுல அவங்களுக்கு மத்தி வலி என்னன்றதை சொல்றேன் அதாவது பேக் பெயின் ஏன்னா கேம் வந்து ஈஸியா ஃப்ரீயா தர முடியாது இந்தாப்பா எடுத்துக்கோன்ட்டு சோ அதுல என்னெல்லாம் அவங்க வந்து எவ்வளவு காசு வந்து இழக்கிறாங்கன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் ஃபைனலா இதனால அவனுக்கு என்ன யூஸ் நம்மளுக்கு என்ன யூஸ்னா நம்மளுக்கு ஓசியில கேம் கிடைச்சிச்சு இப்போ நீங்க வந்து ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஓசியில் கேம் விளாடுவோம் இல்ல ஓசியில் படம் பார்ப்போம் அந்த மாதிரிலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க உள்ள படமா போட்டுட்டீங்க அதுல வந்து யூசர்ஸ் வந்து வரவே இல்லை அது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வெப்பேஜ் வச்சிருப்பீங்களா யாருமே உள்ள வரல நீங்க படமா விட்டுக்கிட்டே இருப்பீங்களா அது ஒரு யூடியூப் சேனலா இருந்தா கூட யாருமே பாக்கல எவ்வளவோ வித்தியாசமா கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க கசில டிக்டாக் மாதிரிலாம் ட்ரெஸ் அவுத்துலாம் பாத்துட்டீங்க யாரும் வரல கசி அந்த யூடியூப் வச்சிருப்பீங்களா சோ அதே மாதிரி தான் நம்ம எபிக் கேம்ஸ் எபிக் கேம்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் சோ அவங்கள மாதிரி வந்து நம்ம ஓரிஜின் இருக்கிறாங்க ஸ்டீம் இருக்கிறாங்க ஸ்டீம் தான் நம்பர் ஒன் சோ ஓரிஜின் அப்புறம் யூ பிளேன்னு ஒன்று இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எபிக் கூட ஸ்டீம் பிளே ஸ்டீம் கூட கேம் பாஸ் கூட எல்லாரு கூடயும் அந்த பார்ட்னர்ஷிப் போகுது ஏன்னா அவன் செத்துருவான்றச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு ஸோ பிசிக்குன்னு இருக்கும்போது அண்ட் நம்பர் ஒன் வந்து நம்ம ஸ்டீம் இந்த ஃபோர்ட் நைட் வர்றதுக்கு முன்னாடி எபிக்ன்றதும் ஒன்று யாருக்குமே வந்து தெரியாது ஸ்டீம்ன்றது தான் தெரியும் ஏதோ உலகத்தில் அதிசய பிறவிகள் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எபிக் கேம்ஸ்னு ஒன்று ஆனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த ஃபோர்ட் நைட் பிளேயர்ஸ தவிர்த்து GTFI ஃப்ரீயா வர வரைக்கும் எபிக் கேம்ஸ் யாராவது இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சார் முக்காவாசி பேர் பண்ணிருக்க மாட்டீங்க நானும் சீரியஸா வந்து எபிக் கேம்ஸ் வந்து ஏன்னா நான் வந்து PS4ல ஃபோர்ட் நைட் விளாண்டா அதோட முடி வச்சுட்டு வந்துட்டேன் சோ GTFI ஃப்ரீயா விடும் போது தான் நிறைய பேருக்கு எபிக்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கே வந்து அப்பதான் வந்து தெரிஞ்சதுன்னே வச்சுக்கோங்க ஏன்னா பிளே ஸ்டேஷன் யூசர்ஸ் வந்து இதை பத்தி தெரியாது ஏன்னா ஜாலியா லாகின் பண்ணுவோம் பிளே ஸ்டேஷனே எல்லா வேலையும் முடிச்சிடும் நம்ம உள்ள போயிருவோம் சோ பிசியில வந்து நான் முக்காவாசி பேருக்கு வந்து ஃப்ரீயா கேம் கொடுக்கும் போதுதான் இவங்க கேம் வந்து வெறும் GTFI தான் வந்து ஃப்ரீயா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடியே நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க வாட்ச்டாக்ஸ் ஒன்னு யாரும் வந்து கோச்சிக்காதுங்க வாட்ச்டாக்ஸ் ஒன்னு என்ன ஓடாட்டியும் ஓரளவு நல்ல கேம் தான் சோ அந்த மாதிரிலாம் சில கேம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு வருஷமா ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் குடுத்துட்டே வந்திருக்காங்க சாம்பர் ஒரு லக்குன்ற மாதிரி GTFI ல லக்கு மாட்டிக்கிச்சு ஓகேவா சாம்பார் ஆப் எனக்கு ஸோ அப்பையிலேருந்து இன்னமும் வந்து கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு இல்லை இது வந்து பர்மனண்ட்டாகவே கொடுத்துக்கிட்டே இருப்போன்றவங்க தான் ஏன்னா நாங்கள் ஃப்ரீ கேம்ஸ் நிறுத்த போகிறோம் அப்படின்லாம் வந்து வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்லலை ஃப்ரீ கேம்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ கேம்ஸ் கொடுக்குறாங்க அவனுக்கு என்ன பேக் பெயின் அதாவது மத்தியில் சொருகுறாங்க கடந்த மூணு வருஷத்தில் எபிக் வந்து 400-600 இல்லைனா 400-500 மில்லியன் வரைக்கும் காசு வந்து லாஸ் ஆயிடுச்சு அதாவது செலவு பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோ மில்லியன் வந்து லாஸ் ஆயிருக்கு அது எப்படி லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம் எல்லாம் எடுத்து ஓசியில் எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊர்லலாம் சீரியல் எடுத்து ஓசியில் யூடியூப்ல விட்டாலே காப்பி ரைட் எடுத்து அடிக்கிறான் டவுன்லோடு சீரியலுக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய கேமுக்கு அவனும் சும்மா விடுவான் ஸோ ஒவ்வொரு கேமுக்கும் அது டெவலப்பருக்கு வந்து சம காசு வந்து பே பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஸ்டீமை எடுத்துப்போம் ஸ்டீமில் வந்து ஒரு கேமை 5000 ரூபா கேமை 50 ரூபாய்க்கு கூட கொடுப்பானே தவிர அவன் ஃப்ரீயா தரவே மாட்டான் நீங்க முக்காசி வந்து பாருங்களேன் ஃப்ரீனா எப்படின்னா வீக்கெண்ட்ல மட்டும் ஃப்ரீயா விளாடுங்க அப்படிதான் இருக்கும் முக்காசி அவன் ஃப்ரீயாவே தரமாட்டான் பிகாஸ் ஃப்ரீயா கொடுக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா டெவலப்பருக்கு பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்துதான் எபிக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன இண்டி கேம் எடுத்தா கூட டெவலப்பருக்கு வந்து காசு கொடுத்துறாங்க ஏன்னா கொடுத்துதான் ஆகணும் இப்ப எப்படி இந்த ஓடிடியில வந்து ஓடாத படத்தை கொடுத்துட்டு ஒரு 100 மில்லியன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஓடிடுறாங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இப்ப டூம் ரைடர் விட்டாங்கன்னா இந்த மூணு ட்ரையல் வச்சுக்கும் டெவலப்பர்ஸ்க்கு அவங்க ஸ்டூடியோக்கு எல்லாருக்குமே வந்து எபிக் வந்து ஒரு காசு கொடுத்து தான் ஃப்ரீயா விடும் பின்ன அவன் என்ன தலையாளத்தா அவன் அவன் ஒரு அமௌண்ட் போட்டு விற்பாரா இவர் ஃப்ரீயா தருவாரா ஸோ இந்த பயம் வந்து காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து கடந்த மூணு வருஷத்தில் 2018 இப்போது வரைக்கும் ஆமாம் 2021 சேர்த்து 400-500 மில்லியன் வைக்கும் சில பேர்லாம் வந்து பில்லியன் வைக்கும் போயிடுச்சுன்றாங்க பட் அதில் அந்த அளவுலாம் போன மாதிரி எனக்கு தெரியல ஸோ மில்லியன் வைக்கும் முக்காசி அதனால தான் ஆர்பிஆர் அதெல்லாம் அதான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெரிய கேம்லாம் விட்டால் ரொம்ப பெரிய பட்ஜெட் கீஞ்சிரும் தம்பிங்க செத்துருவாங்க ஸோ ஓரளவு வந்து அவங்க லாஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வழியா இப்போ இந்த ஃப்ரீ கேம்ஸ்லாம் விட்டதில் இவங்களுக்கு வந்த ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மில்லியன் லாஸ் ஆச்சுன்னா அதில் வந்த ரெவன்யூ வந்து 200 மில்லியன் ஓகேவா ஆனால் இதில் இப்போ பாசிட்டிவ் சைடு பார்ப்போம் இவங்க ஃப்ரீயாக கேம் விட்டதில் இவங்க கேம் இது வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் விட்டதில் இந்த கேம் காப்பீஸ் எல்லாம் அதாவது விளாடாட்டியும் எல்லாரும் வந்து கிளைம் பண்ணிடுவாங்க அந்த கிளைமே வந்து பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் கிட்ட வந்திருக்கு
ஏன்னா அவன் ஒரு அக்கௌண்ட்லயே பண்றான், ஒரு அஞ்சு அக்கௌண்ட்ல பண்ணிட்டு அந்த கேம் போனதுக்கு அப்புறம் கிவ் அவே எல்லாம் பண்றான். இந்த ஐடியா எனக்கே தெரிய மாட்டே, அடுத்த டைம் நானே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சரி, சோ அந்த மாதிரி வந்து இப்ப யூசர்ஸ் வந்து எபிக்ல அதிகமாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த யூ பிளே, இந்த ஓடாத யூ பிளே எல்லாம் வந்து இது கூட சேர்ந்துருச்சு. இதோட ஒரு என்னதுன்னா ரியாட் இப்ப வந்து வேலரன் கூட எபிக் கேம்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எபிக்ல வந்து பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் இந்த எபிக் ஸ்ட்ரீம்ல அந்த ஒரு கேம் வரணும்னா அதுக்கு டெவலப்பர் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட காசு கட்டணும், இவங்க அதை ஃப்ரீ ஆகணும்னா இவங்க டெவலப்பர் கிட்ட காசு கட்டணும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாலிசிஸ்க்கு. ஸோ முக்காசி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டேரக்டாக ஸ்டீமுக்கு தான் வந்து கொண்டு போவாங்க. நடுவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து ரொம்ப டவுனாக இருந்தது. ஆரிஜின், ஸோ இந்த பேட்டில் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் இருக்காது. பட் இப்போ ஸ்டீம் நல்லா டெவலப் ஆகிட்டனால தான் இந்த ஆரிஜின் எல்லா கேம்ஸும் வந்து ஸ்டீமுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்பிக்கு என்னடா பண்ணலாம், இப்போ இவங்க ஃப்ரீயாக விடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள யாருமே இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுக்கிறீங்க, யாருமே வரல. நீ பலான படம் போத்தே பத்து பேர் தான் வரான்னு வச்சுக்கோ, நீ போட்டுக்கிட்டே வரப்ப போட மாட்டேன், மூடி வச்சு வேற வேலைக்கு போயிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவன் என்னதான் கேமை விட்டுக்கிட்டே இருந்தாலும் யாருமே யூசர்ஸ் உள்ள இல்லைனா இவனுக்கு எதுக்கு தேவையில்லாம சர்வரி, யாரை மெயின்டைன் பண்றவனுக்கு எவன் காசு தருவான். ஸோ இவனுக்கு தான் லாஸ் ஓகேவா. ஸோ உள்ள யாருமே இல்லைனா அப்ப எப்பிக்க மூடிதானோ, அவன் அந்த மூட வைக்க கூடாதுன்றதுக்காக பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா ஃப்ரீ கேம்ஸை கொடுத்து இப்ப யூசர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சு இப்ப பெரிய பெரிய ட்ரிபிள் ஏ கேம்ஸ் தான் இதுக்குள்ள வருது. ஸோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பர்ஸ் வந்து ஓகே இவனையும் ஒரு ஆளா மதிச்சு இவங்கிட்டயும் எல்லாம் பேமெண்ட் பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவன் வந்து இப்ப இந்த ஃப்ரீயா தரான் தான் கேமு. இப்ப இந்த டூம் ரைடர் எல்லாம் கொடுங்க, மத்த இந்த இண்டி கேம்ஸா இருக்கட்டும், சில மல்டிபிளேயர் கேம்ஸ், இப்ப இந்த ஜிடிஏவே எடுத்துக்கிட்டா அந்த ஜிடிஏ எல்லாருமே இப்ப யூசர்ஸ் அதிகமாயிட்டு ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் வாங்கிடுறாங்க. ஆனா அது உள்ள இருக்கிற பேமெண்ட் இப்ப எபிக் வழியா தான் நடக்கும். இப்ப நம்ம GTA 5 வாங்கிட்டோம், அதுக்குள்ளேயே வந்து ஐயோ அப்ரஸர் பறக்குறா, 1 மில்லியன்லாம் பத்தாது, ஒரு 10 மில்லியன் வேணும்ட்டு நம்ம இங்க உட்காந்து கிரெடிட் கார்டில் இல்ல டெபிட் கார்டில் பே பண்றதான். ஸோ அது எபிக் வழியா தான் நடக்குது. ஸோ இப்ப அவன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இது பண்றான். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுக்காக தான் அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இப்போ யூசர்ஸ் நிறைய ஆக்டிவ் ஆகிட்டனால இப்போ அவங்களுக்கு நிறைய ட்ரிபிள் ஏ கேம்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி நிறைய பேர் இப்போ எபிக்கை வந்து பிடிச்சி ஓகே பண்ணலான்ற மாதிரி. ஸோ இப்போ யூ பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸே பண்ண மாட்டான், அவனே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹைப்பர் ஸ்கேப்பையே எபிக் கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். பிகாஸ் யூ பிளே அப்போ எவ்வளோ நாசக்காராக இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரிஜினோ, ஒரிஜினோ வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கேவலமான சாஃப்ட்வேர், சும்மா சும்மா ஒயிட் ஸ்க்ரீன் எதுக்கு வரும்னே தெரியாது. நானும் இப்போ யூடியூப்ல உட்காந்து அது யாராக கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே வாழ்க்கை வருத்துறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமுக்கு அதனால ஏ பெட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து தள்ளினாங்க. இப்போ எப்பிக்கும் லாஸ் ஆகிற மாதிரி அவங்க இப்போ எப்பிக் லாஸ் ஆகுது, அவங்க வந்து ஸ்டீம் கூட பார்ட்னர்ஷிப் போட்டால் எப்படி இருக்கும்னா ஸ்டீமில் ஃபோர்ட்நைட் இருக்கும் சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது தான். பட் எப்பிக் வந்து இப்போ லாஸ் ஆகாது. ஸோ அவங்களோட ப்ரெடிக்ஷன் படி 2023 அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. 2023 வந்தோடனே பிளானை மாத்திடுவாங்க. பட் 2023 இல்லை 2024 அப்போ அவங்க வந்து $700 மில்லியன் கிட்ட ரெவன்யூ எடுத்துட முடியும்ன்றாங்க. இப்போதைக்கு 200-300 கிட்ட வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாதிரி யூசர்ஸும் நிறைய ஆக்டிவ் ஆகுறாங்க. சும்மாவது அவங்க உள்ள இண்டி கேம்ஸையும் அவ்வளோ பேர் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ யா, ஸோ இதுதான் வந்து எபிக். அவங்க வந்து சாவாம உயிரோட இருக்கணும், பிளேயர்ஸ் திருப்பி உள்ள கொண்டு வரணும், ஃப்ரீ கேம் விட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ள இருக்கிற காம்பனன்ஸ், அதுக்குள்ள இன் கேம் பர்ச்சேஸ்லாம் பண்றது வந்து இது வழியா இருக்கிறனால இப்ப நிறைய டெவலப்பர்ஸ் எபிக் கேம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாததுனால தான் யூபி சாஃப்ட் வந்து ரெயின்போ சிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் விட்டு அது ஓடாதுன்னு தெரிஞ்சு கேம் பாஸ்ல விட்டுட்டு இருக்காங்க. யா, ஒரு காலத்துல யூபி சாஃப்ட்ல வேலைக்கு வரணும்னு நினைச்சேன், நல்ல வேலை தப்பிச்சேன். ராக் ஸ்டார் உட்காந்துப்பான், என்னடா ஜிடிஏ 6க்கு டெவலப் பண்ண ஒண்ணுமே இல்லை, அப்ப எப்பிக்கு வருவான் சார் RDR2 ஃப்ரீயா எடுத்துக்கோ உங்க கம்பெனியில பாதி கொடுங்குவான். ஸோ ஆல்ரெடி ராக் ஸ்டாரே காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே இவன் போய் மாட்டிக்க கூடாதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு கேம் அவங்க ஃப்ரீயா விடும் போது அது அவங்கன்னு இல்லை, இப்ப ஸ்டீமே ஏதாவது கேம் ஃப்ரீயா விட்டா கூட இவ்வளவு இருக்கு. நடுவில் ஒன்று விட்டா ராக் ஸ்டார் பிளே, ராக் ஸ்டாருக்கே ஒரு லான்ச்சர் இதுதான், அதை வேற மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து சத்தியமா அதில் போய் யாரும் வாங்க மாட்டீங்க, இதெல்லாம் தான் வாங்குவீங்க. ஓகே, ஸோ வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா இருக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மலகு மலை ஆர்பிக்கா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாய் பாய்.